பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து வரும் ஸ்ருதி ஹாசன் விரைவில் திருமணம். உலக நாயகனின் முதல் மகளான ஸ்ருதி ஹாசன் தற்பொழுது காதல் வலையில் விழுந்துள்ளார். மிக திறமை வாய்ந்த அவர் நடிகை, இசையமைப்பாளர், பாடகர் என பல திரைத்துறையில் அவரது அப்பா கமலஹாசனை போலவே கலக்கி வருபவர் ஸ்ருதி ஹாசன். ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடிப்பில் இருந்து ஓய்வில் இருந்த ஸ்ருதி ஹாசன் மீண்டும் நடிப்பில் ரீஎன்ட்ரி ஆக முடிவு செய்திருக்கிறார். கடைசியாக 2017 சூர்யாவுடன் சிங்கம் 3 படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு ஸ்ருதி ஹாசன் நடிப்பில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டதாக கூறப்பட்டாலும் திரை உலகினருடன் தொடர்பிலேயே இருந்தார். ஒரு கட்டத்தில் லண்டன் காதலன் மைக்கேல் கரோசலை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆவார் என்று கூட பரபரப்பு எழுந்தது. ஆனால் திருமணத்தில் பெரிய அளவில் உடன்பாடு காட்டாத நிலையில் இருக்கிறார் ஸ்ருதி. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறேனோ அப்பொழுது திருமணம் செய்து கொள்வேன் என திருமணம் பற்றிய முடிவையும் பளிச்சென தெரிவித்திருந்தார். ஸ்ருதிக்கு மீண்டும் படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்த வண்ணம் இருப்பதால் புது படங்கள் ஒப்புக்கொள்ளிருக்கிறார். சீக்கிரமே தமிழ் தெலுங்கு படங்களில் நடிக்க உள்ளேன். எனது தந்தை கமலஹாசன் கட்சியில் சேர்வீர்களா என்கிறார்கள். அரசியலில் எனக்கு இப்பொழுதுக்கு ஆர்வம் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.